ஹை ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ கைஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெளியே யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டு வச்சுக்காங்க. கைஸ் அப்படின் வெளியே போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடைம் அப்படின்ற ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து ஆல்ரெடி முன்னையே போட்டிருந்தேன், பட் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் லாகிங்லாம் காட்டணும் அப்படின்ற ஒரே கருத்துக்கோசம் தான் கைஸ் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம். பட் இருந்தாலும் இதை ஒழுங்காக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும். ஏன்னா ஃபேஸ்புக் லாகிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் கைஸ் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறோம். நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் இருக்குது, பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு டெலிகிராம் லிங்கில் போயிட்டு என்ன இருக்குது அது இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு ஆப்பையும் வந்து டவுன்லோட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் பஸ்ட் எடுத்தோன்னே விடைம் தான் விளையாண்டுட்ருக்கோம். விளையாண்டுட்டுருக்கோம் பாருங்கள். ஃப்ரீ ஸ்டைல் தான் விளையாடுறோம், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பாருங்கள் மொதல் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக எய்ம் பண்ணி விளையாடுறது, அன்லிமிட்டட் ஜெஸ் எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இதை பார்க்க போகிறோம். ஃபுல்லாக அன்லிமிட்டடாக இது காயின் வின் பண்ணலாம் கைஸ், வெறித்தனமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், பார்த்தேன் ஃபுல்லாக வந்து ஃபேஸ்புக் லாகிங் போடுங்க ப்ரோ, ஃபேஸ்புக் லாகிங் போடுங்க ப்ரோ, அது வரல ப்ரோ அப்படின்ட்டு இருந்தீங்க. அது ஒன்றுமே இல்லைங்க ப்ரோ, வரலைனாலும் பரவாயில்ல, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகே கைஸ் இங்கே பாருங்கள், பார்ப்போம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தடுத்த காயினை வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து கட் அடித்து ஈஸியாக விளையாடலாம். அதில் ஒன்று அவங்களே எய்ம் தராங்க. மொதல் எடுத்தோன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தான் வரும், நீங்கள் வேணும்னா எந்த கலரில் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் விளையாடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் வந்து நிறையா இது இருக்குது எய்மிங்லேயே, வேறு லெவலில் இருக்கும் பிட்டைம் அப்படின்ற ஒரு கேமிங்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம வந்து அன்லிமிட்டடாக விளையாண்டுட்டுருக்க அவங்களே வெளியே போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் அந்த கேமிங்கு. ஆனால் இங்கே அதுக்கு மேலே வந்து அவங்களாம் இருந்தாலும் அந்த டைமிங் அவங்களுக்கு வேஸ்ட்டு, நெக்ஸ்ட் மேட்ச் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களே வெளியே போயிடுவாங்க. ஆனால் இங்கே அவங்களும் பிட்டைமில் கூட வரலாம். எய்மிங் கேரம் இருக்குது, லூலு பாக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட எய்மிங் வந்துருச்சு கைஸ் கேரமில். நம்ம வந்து அதிகமாக வந்து இப்போ வந்து எய்மிங் தான் அதிகமாக விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் பிட்டைமு அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. நம்ம வந்து நார்மலாக இப்போ ப்ளே பண்ணோம்னா இவங்க ப்ளே பண்ணவே முடியல, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் மொதல் ஸ்டைகர் கொடுத்துருக்காங்க. இவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதுக்கப்புறம் லிங்க் எப்படி பண்ணுறது எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சோடனே உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சிடும். அதனால தான் கைஸ் இந்த வீடியோ, நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும். பட் கேரம் பாஸ் அதே மாதிரி தான் கைஸ், நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு பட்டு வரல அப்படின்றீங்க, அதில் என்னென்ன ட்ரிக்கு சொல்கிறோம் அப்படின்றத கவனமாக பாருங்கள் கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயர்லாம் வேறு லெவலில் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து வீடியோ வர புதுசாக பார்த்துட்டீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க்கு கைஸ், நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் வரும். பிட்டைம்னு மேலே இருக்குது, எய்மிங் கிரம் கீழே இருக்குது. நமக்கு பிட்டைமை பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். பிட்டைமை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்தோன்னே அடுத்தது வந்து லோடிங் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா வந்துடும் கைஸ். அவ்வளோதான், அதான் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலே இருக்க இது கொடுங்க, அலோ அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அடுத்தது வந்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும், அதை அப்செட் பண்ணிட்டு சூப்பர் எய்மிங் அப்படின்ட்டு ப்ளூ கலரில் இருக்கும்ல கைஸ், அங்கே பாருங்கள் கீழே சூப்பர் எய்மிங் அப்படின்ட்டு இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னே ஒரு ஒரு வந்து இது வரும், ஆடு ஒன்று வரும். அந்த ஆடை மட்டும் பார்த்துட்டு அடுத்தது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோவாகவும். செட்டிங்ஸ் போய்க்கங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் பிட்டைம் அப்படின்றத வந்து இது பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இந்த மாதிரி லோட் ஆகும், லைட்டாக தான் கைஸ், அவ்வளோதான் அதான் வந்துடும், அவ்வளோதான் வந்துருச்சு கைஸ், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஃபேஸ்புக் லாகிங்க்கு போகும். ஃபேஸ்புக் லாகிங் நீங்கள் பண்ணி விளையாடலாம், இல்லைனா இங்கே ஜெஸ்ட்டில் விளையாடலாம், நிறையா இருக்குது. நம்ம வந்து ஃபேஸ்புக் லாகிங்கை பற்றி தான் அதை பார்க்க போகிறோம். அதனால ஃபேஸ்புக் லாகிங் நம்ம பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாகிங்கில் வந்தாச்சு. நீங்கள் வந்து மொபைல் நம்பரில் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா இமெயில் ஐடி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா பண்ணி பாஸ்வேர்ட்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், கொஞ்ச நேரம்ல இல்லை கைஸ், ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்துடும் கேமிங் வந்துடும். கேமிங் வந்தோடனே வேறு லெவலில் பண்ணலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கேமிங் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் லாகிங் பண்ணிட்டோம், நம்ம ஐடி தான் 72 லெவலில் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும் அது. அடுத்து ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் லேட் ஆகுது வர்றதுக்கு, பட் வந்துருச்சு கைஸ், அது வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பி வந்து நம்ம மேட்ச்சை போட்டு அந்த இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்ல, அந்ததுக்கோசரம் தான் கைஸ் போடுறோம். இதை வந்து இது பண்ணிக்கோங்க, அந்த ரெண்டையுமே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஷார்ட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரிலாம் வரும், நிறையா இது இருக்குது இதில். அதுக்கப்புறமேட்டுக்கு போனஸ் ஷார்ட்டு அந்த மாதிரி இது தான் கைஸ், வேறு லெவலில் இருக்கும். பட் இங்கே பாருங்கள் கைஸ் வந்துருச்சு நமக்கு. இப்போ வந்து நான் ஃபேஸ்புக் லாகிங் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டியாச்சு. நீங்கள் வந்து
ப்ராப்பராக பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை சேர்ந்தால் வீடியோ போடுறோம். பட் இருந்தாலும் இந்த வீடியோ போட வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி போடாதீங்க ப்ரோ, இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க தான் போடுவாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி போடுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாரி கேட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் நிறையா பசங்க வந்து நம்ம கேட்டதுனால தான் கைஸ் பண்ணுறோம், அதனால தான். பட் நீங்கள் யாரும் கோச்சிக்காதீங்க, சாரி. உங்களுக்கு வந்து யார் வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் சாரி கேட்டுக்கிறேன் ப்ரோ. இருந்தாலும் ஆமாம் ப்ரோ, அது வந்து நீங்களும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஷாட்டு திறமை இருக்குது, நீங்கள் ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் வந்து அதான் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் எல்லோரும் எய்மிங் ஏற்றி விளையாடும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் பிளேயரும் ஏற்றி விளையாடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. அதனால தான் கைஸ் அவங்களுக்கு வந்து ஒரு இது. பட் நம்ம கூட விளையாடும் போது இப்படி விளையாடக்கூடாது கைஸ் சொல்லிட்டேன், சும்மா ஃபன்லியாக தான் சொன்னேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் இருந்தாலும் நம்ம கூட விளையாடும் போது கொஞ்சம் நார்மலாகவே ப்ளே பண்ணுங்கள். நான் வந்து எப்பயுமே நார்மலில் தான் ப்ளே பண்ணுவேன். நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கொசரம் தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். பட் இருந்தாலும் நான் பண்ணுவேன், விளையாடுவேன் கைஸ், இல்லைன்னா சொல்ல நான் விளையாடுவேன். பட் வந்து காயின் எய்ம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு, அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா கூட நான் அப்செட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கைஸ் தானே இங்கே, நீங்களே காயின் கம்மியாக வச்சுருப்பீங்க. நான் பிட்டை மேத்திட்டு எய்மிங் கேரம் வச்சுக்கிட்டு வந்தோம்னா வைங்க, நம்ம ஈஸியாக வின் பண்ணிடுவோம். அது வந்து உங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால தான் கைஸ் வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லா காயினையும் அடிச்சிட்டாரு, இவரும் வந்து ஒரு எய்மிங் வச்சுருப்பாரோ அப்படின்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் லாஸ்ட்டு காயின் மிஸ் பண்ணிட்டாரா, அதுக்கப்புறம் அப்பாடா இப்போ தான் மனசே வந்தது கொஞ்சம். பட் காயின்லாம் மிஸ் ஆயிடுது கைஸ், ரொம்ப வந்து லாஸ் ஆகுது. நீங்கள் வந்து எந்த ஆப் ஏற்றினாலுமே காயின் மிஸ் ஆகிறது மிஸ் ஆகும், லாஸ் ஆகிறது லாஸ் ஆகும், எல்லாமே பண்ணதாக செய்யும். அப்பயும் வந்து கவனமாக விளையாடணும், நம்ம கையில் தான் கைஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஒயிட் கலரில் வந்து இருக்குது, இதை நீங்கள் ரெட் கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர், எல்லா கலர்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னும் வந்து 4 காயின்ஸ் இருக்குது, நமக்கு வேறு லெவலில் அடிக்க போகிறோம். வேணா வைங்க, இது வேறு லெவல்னு சொல்ல முடியாது, பஸ் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் என்ன கைஸ் பண்ணுறது, எல்லாருமே வந்து எய்த்தி எய்மிங் கேரம் அது இதுன்ட்டு ஹேக்கிங் கேமிங் நிறையா விளையாடுறாங்க. அப்போ நம்ம விளையாடலின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் எல்லாத்துக்குமே. அதனால தான் கைஸ் நம்ம டெலிகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ், அதில் தான் லிங்க்கு கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக அடிச்சிருவோம். பட் இருந்தாலும் அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன், கண்டிப்பாக முடிஞ்சிடும் கைஸ். ஓகே கைஸ், இந்த காயின் ஈஸியாக அடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, தேங்க்யூ.